தமிழ்நாடு கோரிய வெள்ள நிவாரண நிதி 37,907 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். கோரிக்கையை வலியுறுத்த அனைத்துக் கட்சி எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. பிரதமர் மோடியுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு. தமிழகத்தில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள நிலம் பஞ்சமி நிலம் இல்லை, அஞ்சுகம் பதிப்பகம்தான் நிலத்தின் உரிமையாளர் என்றும் தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். வரும் 8ஆம் தேதி சென்னைக்கு வருகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. சென்னையில் வரும் 7-8ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாடு தலைமைச் செயலாளர், அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என தகவல். தொழில்துறை, எரிசக்தித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, சுகாதாரம், வீட்டு வசதித்துறை, சுற்றுலா துறைகளில் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளன. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மிக்ஜாம் புயல் பாதித்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் 5,000 ரூபாய் வழங்க வேண்டும். பெருமழை வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பொங்கல் தொகுப்புடன் 5,000 ரூபாய் வழங்க இபிஎஸ் வலியுறுத்தல். தமிழகத்திலிருந்து பெற்ற வரியை முழுமையாக மாநில மக்களுக்கே செலவு செய்துள்ளோம். புள்ளி விவரங்களுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 14வது முறையாக நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பிற்கு அனுமதி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நிரப்ப அரசாணை. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பிட பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. சேலத்தில் அண்ணாமலை பாத யாத்திரையின் போது செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. செய்தியாளர்கள் பாஜகவினரிடையே வாக்குவாதம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட கனிமொழி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். சென்னையில் பெய்த மழையில் 2 நாட்கள் மின்சாரம் இன்றி சிக்கி தவித்தேன். முத்துமாரியம்மன் கோவிலில் சமைத்த சாம்பார் சாதம்தான் கிடைத்தது என்றும் திருமாவளவன் பேச்சு. ஈரோடு கிழக்கு முன்னாள் எம்எல்ஏ திருமகன் ஈவேராவின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டம். கண்ணீருடன் அமர்ந்திருந்த அமைச்சர் முத்துசாமி.
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிகர்களிடம் கூடுதல் ஆவணங்களை கேட்டு அழைக்கலிக்க கூடாது. காப்பீட்டு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தல். என்னம்மா ஐடிஐயை இப்படி குப்பை கூளமாக வைத்திருக்கிறீர்கள்? அமைச்சர் வரும் நாளில் கூட சுத்தம் செய்ய மாட்டீர்களா? ராணிப்பேட்டை ஐடிஐ முதல்வரிடம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் காட்டம். தமிழ்நாட்டில் வீடு வாங்குபவர்களுக்கான பதிவு செலவு கட்டணம் அசாதாரணமாக அதிகரித்துள்ளதாக இந்திய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் சங்கத்தினர் புகார். தமிழகத்தில் வீடு வாங்குபவர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என வேதனை. கிரேட் 11 மில்லியன் ஸ்கொயர் ஃபுட் அப்சார்ப்ஷன்னா அந்த 11 மில்லியன் ஆக்குபை பண்ணுற ஸ்டாஃப்ல அட்லீஸ்ட் 50-60% வீடு வாங்குவாங்க. ஸோ வீடு வாங்குறதுக்கு ஆள் வருவாங்க, ஆனால் வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த கெப்பாசிட்டியை நம்ம கற்பனை தான் சேல்ஸ் ட்ராப் ஆகுது. அதுதான் வேண்டான்றது தான் இன்றைக்கோட ஹோல் ஐடியாவே இந்த அட்ரஸ் பண்ணுறது. சென்னையில் கொரோனா தொற்றுக்கு ஒருவர் பலி. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. அண்டை மாநிலங்களில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதன் எதிரொலி. நீலகிரி மாவட்ட எல்லையில் தீவிர பரிசோதனைக்கு பிறகே வெளிமாநில வாகனங்களுக்கு அனுமதி. திருவாரூரில் ஆர்ப்பாட்டத்திற்கு இடையூறு என கூறி அரசு பேருந்தை மறித்த விசிகவினர். போலீசார் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.